மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்கனவே மிக சிறப்பான பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து தனது சிறப்பான சேவையின் மூலமாக புரிந்து வருவது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சாதனைக்கெல்லாம் சேவைக்கெல்லாம் ஒரு மணிமகுடம் வைத்தார் போல, இந்தியாவிலே இன்றைக்கு முதல் முறையாக புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக பொதுமக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் கூட ஒரு சர்வதேச தரத்திலான சிகிச்சையை பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை, வசதியை, சேவையை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் துணை முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து இதை வந்து திறந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வந்து இந்த ஓமாந்தூர் அரசு இந்த வளாகத்தை வந்து எய்ம்ஸுக்கு நிகரான மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்பது அம்மா அவர்கள் கண்ட கனவு. அம்மாவுடைய அந்த கனவை வந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த புற்றுநோய் சிகிச்சை இதை சிறப்பு கூடுதல் வசதி ஏற்படுத்தியதன் மூலமாக அதை நிறைவேற்றிருக்கிறார்கள் என்று சொல்வதிலே நான் பெருமிதம் கொள்கின்றேன். என்னென்னா இன்றைக்கி வந்து 20 crore, அதாவது 20 கோடி ரூபா மதிப்புள்ள புற்றுநோய்க்கான அந்த கதிர்வீச்சு சிகிச்சை, அந்த லீனியர் ஆக்சிலேட்டர் என்று 20 கோடி ரூபா மதிப்புள்ள அந்த புற்றுநோய்க்கான சிறப்பு சிகிச்சைக்கான இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒரு அரசு மருத்துவமனையில் ஹை அண்ட் வெர்ஷன் அந்த ஒரு கருவியை இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அதோடு அந்த சிகிச்சையை திட்டமிடக்கூடிய சிடி ஸ்டிமுலேட்டர் என்று சொல்லக்கூடிய 2 கோடி ரூபா மதிப்புள்ள அந்த கருவியையும் இன்றைக்கு பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கின்றோம். அதோடு சேர்த்து இங்கே 7 கோடி ரூபாயில் வந்து கட்டிட வசதிகள், அதாவது இந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக 7 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த கதிர்வீச்சு மையத்தை, புற்றுநோய்க்கான இந்த ஆன்காலஜி பிளாக்கை, ரேடியேஷன் ஆன்காலஜி பிளாக்கை கொடுத்துக்கிறோம். அதாவது இனி தமிழகத்தில் புற்றுநோய் சிகிச்சை வந்து எந்தவித கட்டணம் இல்லாமல் முதலமைச்சருடைய காப்பீட்டுத் திட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் வந்து பல லட்சம் ரூபாய், ஒரு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் என பல லட்சம் ரூபாய் ஆகக்கூடிய அந்த சிகிச்சைகளை ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த வளாகத்திற்குள்ளே வந்து இந்த உயர்தர சிறப்பு சிகிச்சையை முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்களை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் முழு சேவையை, சிறப்பான சேவையை, கதிர்வீச்சு சேவையை பெற முடியும். ரொம்ப அக்யூரேசி, அதாவது வந்து மில்லி மீட்டர் கணக்கில் ஒரு ஒரு டியூமர், ஒரு சிஏ பிரஸ்ட் அப்படின்னா அந்த மார்பக புற்றுநோய்னா அந்த மார்பக புற்றுநோயை எந்த இடத்துல அந்த புற்றுநோய் பரவியிருக்கு, எந்த புற்றுநோய் செல் இருக்கோ அந்த செல்லை மட்டுமே அழித்து புற்றுநோயை தாக்க, அந்த புற்றுநோய்க்கான செல்லை அழிக்கக்கூடிய ஒரு உயர்தர ஹை அண்ட் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் கதிர்வீச்சு கருவியை நம்ம கொடுத்துக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த செல்லும் பாதிக்காத அளவுக்கு பிளான் பண்ணக்கூடிய சிடி ஸ்டிமுலேட்டர் கருவி, இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹை அண்ட் மிஷின் வந்து இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசு மருத்துவமனையிலுமே இது கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் ஒரே நேரத்தில் இங்கேயும் திறந்துருக்கிறாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நம்முடைய ராயப்பேட்டை புற்றுநோய் மையத்திலும் இதே கருவி கொடுத்துக்கிறோம், 20 கோடி ரூபாய், 20 கோடி. இன்னொரு கூடுதலான சிறப்பம்சம், தமிழ்நாட்டில் மொத்தம் 10 இடங்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, சவுத்தில் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, அப்புறம் கோயம்புத்தூர், தஞ்சாவூர் போன்ற, காஞ்சிபுரம், இந்த இடங்க, சேலம் போன்ற இந்த 10 இடங்கள்லையும் இதே கருவி இன்ஸ்டலேஷன் நடந்துகிட்ருக்கு. வெகு விரைவில் ஓரிரு மாதங்களில் அதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அதையும் திறந்து வைப்பாங்க. அதோட பெட் ஸ்கேன், அதாவது புற்றுநோயை வந்து இந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்கிற பெட் ஸ்கேன், வெளியில் போனால் ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய அந்த பெட் ஸ்கேன் கருவியை வந்து, புற்றுநோயினுடைய அந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கருவியும் 7 இடங்களில் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். ஸோ சிடி ஸ்கேன் ஒருபுறம், எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒருபுறம், கேத்லாப் ஒருபுறம், கோபால் தெரப்பி ஒருபுறம், அதையெல்லாம் தாண்டி சர்வதேச அளவிலான மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய வசதியான இந்த ரொபாட்டிக் அந்த எக்யூப்மெண்ட், அந்த மாடலில் இருக்கக்கூடிய இந்த கதிர்வீச்சு ஹை அண்ட் லீனியர் ஆக்சிலேட்டர் கருவியை பொருத்தியிருப்பது தமிழகத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரியும், இது வந்து பொதுமக்களுக்கு தெரிகின்ற பொழுது ஏழை எளிய மக்கள் கட்டணமில்லாத ஒரு உயர்தர சிகிச்சையை பெறக்கூடிய வாய்ப்பை புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர், குறிப்பாக இந்த ஓமாந்தூர் வளாகத்தில் அம்மா கண்ட அந்த கனவை இன்றைக்கு நிறைவேற்றுகிறார் என்பதை நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் கதிர்வீச்சின் மூலமாக, அந்த எக்ஸ்ரேயின் மூலமாக கதிர்வீச்சை செலுத்தி புற்றுநோய்களுக்கு சிஏஎஸ் பிரஸ்ட்டு, சிஏஎஸ் சர்விக்ஸ், அனைத்து விதமான கேன்சர், எல்லா கேன்சருக்குமே இது வந்து குணப்படுத்தக்கூடியது. ஸோ கேன்சர் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் ட்ரீட்டபிள், ஆரம்ப நிலையில் கண்டறியக்கூடிய எல்லா புற்றுநோய்களுமே குணப்படுத்தக்கூடிய நோய்கள் தான். அதனால் நம்ம வந்து உரிய முறையில் அதை, இந்த மாதிரியான சிகிச்சை சென்டருக்கு வர்றப்ப கட்டணம் இல்லாமல் 100% புற்றுநோய் வந்துன்னா இனிமேல் நமக்கு அந்த மரணம் என்ற நிலையை மாற்றி 100% குணப்படுத்தி கேன்சர் சர்வைவராக அவங்க வந்து வாழக்கூடிய ஒரு நிலையை அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது.